ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழக அரசியல் களத்தில் திமுகவும் அதிமுகவும் அரை நூற்றாண்டுக்கு மேலாக கோலோச்சி வரும் கட்சிகள். இந்த இரண்டு கட்சிகளும் மக்களவைத் தேர்தலில் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். திமுக அதிமுக இரு கட்சிகளும் ஒன்றையொன்று எதிர்த்து களம் கண்ட முதல் மக்களவைத் தேர்தல் 1977 நடைபெற்றது. அந்த தேர்தலில் திமுக இரண்டு இடங்களையும் அதன் கூட்டணியான ஸ்தாபன காங்கிரஸ் 3 இடங்களையும் வென்றன. அதிமுக அணியில் அக்கட்சி 17 இடங்களில் வென்ற நிலையில் அதனுடன் இணைந்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரசும் சிபிஐயும் 17 இடங்களில் வென்றன. 1980 திமுக கூட்டணி 37 இடங்களில் வென்ற நிலையில் திமுக மட்டும் 21 இடங்களை கைப்பற்றியது. ஜனதா இடதுசாரிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக 2 இடங்களை வென்றது. 1984 இந்திரா காந்தி படுகொலை பின்னணியில் தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 37 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அதில் அதிமுக மட்டும் 12 இடங்களை வென்றது. ஜனதா இடதுசாரிகளுடன் சேர்ந்து போட்டியிட்ட திமுக 2 இடங்களில் மட்டுமே வென்றது. 1989 காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 38 இடங்களை வென்ற நிலையில் அதில் அதிமுக மட்டும் 11 இடங்களை வென்றது. ஜனதா தளம் இடதுசாரிகளுடன் போட்டியிட்ட திமுக 1 இடத்திலும் வெல்லவில்லை. சிபிஐ மட்டும் ஓரிடத்தில் வென்றது. 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அதிமுக 11 இடங்களிலும் காங்கிரஸ் 28 இடங்களிலும் வென்றன. ஜனதா தளம் இந்திய கம்யூனிஸ்டுடன் சேர்ந்து போட்டியிட்ட திமுக ஓரிடத்தில் கூட வெல்லவில்லை. 1996 திமுக, தமாகா, இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி களமிறங்கிய 39 தொகுதிகளிலும் வென்ற நிலையில் இதில் திமுக மட்டும் 17 இடங்களில் வென்றது. காங்கிரசுடன் கைகோர்த்து போட்டியிட்ட அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. 1999 திமுக, பாஜக, பாமக, மதிமுக கூட்டணி 26 இடங்களில் வென்ற நிலையில் இதில் திமுக மட்டும் 12 இடங்களில் வென்றது. அதிமுக 10 இடங்களில் வென்ற நிலையில் அதன் கூட்டணியான காங்கிரஸ் 2 இடத்திலும் சிபிஐ ஓரிடத்திலும் வென்றன. 2004 திமுக கூட்டணி 39 இடங்களை வென்ற நிலையில் அதில் திமுக 16 இடங்களில் வாகை சூடியது. அதிமுக பாஜக அணி அனைத்து இடங்களிலும் தோல்வியுற்றது. 2009 திமுக அணியில் திமுக 18 இடங்களிலும் பிற கட்சிகள் 9 இடங்களிலும் வென்றன. அதிமுக அணி 12 இடங்களை கைப்பற்றிய நிலையில் அதில் 9 அதிமுக வென்றது. 2014 அதிமுக தனித்து போட்டியிட்டு 37 இடங்களில் வென்றது. பாஜக, பாமக தலா 1 வென்ற நிலையில் திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் தோல்வியுற்றது. இறுதியாக 2019 நடைபெற்ற தேர்தலில் திமுக அணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் திமுக 23 வென்றது. அதிமுக அணியில் அக்கட்சி தேனி தொகுதியில் மட்டுமே வென்றது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.